how many triangles are in the figure? இதில் வந்துட்டு எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, இது வந்துட்டு எனக்கு சிக்ஸ்த் புக்கில் தான் இருக்குது இந்த க்வெஸ்சனும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறது, டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமில் கேட்குறது இதெல்லாம் தான். ஓகேவா, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எல்லாத்துக்கும் நேமிங் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஏ பி சி டி EFGH. ஓகேவா, இப்போ இது எல்லாத்துக்கும் நேம் கொடுத்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ மட்டும் எழுது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி பி மட்டும் ஒரு ட்ரையாங்கிள், சி ஒரு ட்ரையாங்கிள், டி ஒன்று, இதே மாதிரி இஎஃப்ஜிஹெச், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா, அப்போ எத்தனை இருக்குது மொத்தம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, சிங்கிளில் மட்டும் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, எட்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா, அடுத்தது வந்து டபுளில் வந்துட்டு எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இதில் டபுள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது ஒரு டபுள் தானே, ஆனால் இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது ஏ கூட வேறு எதாவது ஜாயின் ஆகிருக்கா, வேறு எதுவுமே ஜாயின் ஆகலை. அடுத்தது பி பார்த்தோம் அப்படின்னா பி கூட என்னது, சி ஜாயின் ஆகுது. அப்போ பிசி அப்படிங்கிறது என்னது, ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா, பிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அடுத்தது சிடிங்கிறது என்னது, ஜாயின் ஆகலை. அடுத்தது டி வந்துட்டு சிங்கிள் தனியாக இருக்குதா, அடுத்தது சி கூட இந்த இடம் ஜாயின் ஆகிருக்கு. அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணுது, ஒரு ஒரு டயக்ராம் ஃபார்ம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா, சிஜின்னு ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து ஜிஹெச்ங்கிறது ஸ்கொயர். அடுத்தது எஃப்ஜின்னு ஒன்று இருக்கா, எஃப்ஜின்னு ஒன்று. அதே மாதிரி இஎஃப்ங்கிறது வந்துட்டு என்னது, ஸ்கொயரு. அப்போ எஃப்பி. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டபுளில் வந்து எத்தனை இருக்குது, நாலு தான் இருக்குது. ஓகேவா, இப்போ டபுளாக இருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சா, இது 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 நாலு இருக்குது. ஓகேவா, அடுத்தது வந்து ட்ரிபிள் பார்க்க போகிறோம். மூணாக இருக்கிறதெல்லாம் இது மூணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருமா, வராது. அதே மாதிரி இதில் மூணு எடுத்தாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மேட் வந்துட்டு கரெக்டாகவே வரல. ஓகேவா, அப்போ மூணு மூணாக எடுத்தால் வராது. ஸோ மூணில் வந்து கிடையாது. ஓகேவா, அடுத்து நாலு நாளாக எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஏபிஎஃப்இ இதனால எடுத்தோன்னா என்ன வருது, ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணி ரெக்டாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இது நாலு எல்லாமே வந்துட்டு என்னது, ரெக்டாங்கிள் மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இப்போ அடுத்தது அஞ்சு வந்து எடுத்து பார்ப்போம். ஓகேவா, அஞ்சுங்கிறது இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு எடுத்துக்கிட்டாலும் என்னாகும், அதே மாதிரி தான் வராது. ஓகேவா, ஸோ அஞ்சு ஆறு ஏழு எட்டு எதுக்குமே வந்துட்டு வரல. ஓகேவா, இப்போ இது எதுக்குமே வரல அப்படின்னா, இது ஃபஸ்ட்டில் இருக்க எயிட்டும் ப்ளஸ் செகண்டில் இருக்கிற நாலும், எயிட் ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ, டுவெல். இதில் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, டுவெல் ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுதான் எப்படி போடுறோம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ அடுத்து இந்த சம்மில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா, ஏ பி சி டி இ எஃப் ஜி அண்ட் ஹெச். ஓகேவா, ஹெச் வரைக்கும் இருக்குது. அப்போ ஹெச் வரைக்கும் இருக்குன்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எயிட் இருக்குது. ஸோ எயிட்டுமே வந்து என்ன பண்ணுது, ஒரு ட்ரையாங்கிள் தான் கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது, ஒரு சிங்கிள் லெட்டர்ஸில் வந்துட்டு எயிட் இருக்குது. ஓகேவா, அடுத்து டபுள் லெட்டர்ஸில் வந்துட்டு எத்தனை இருக்குது, ஏபி வராது, பிசி வரும். அதே மாதிரி பிசி சிடி வராது, டிஇ வரும். அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ செகண்டில் வந்து எத்தனை ஃபார்ம் பண்ணுது, நாலு ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, அடுத்தது மூணு ஷேப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஃபார்ம் பண்ணுது, ஒன்று ரெண்டு மூணு. வருதா வரல, மூணில் எப்படி மூணு வச்சாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வரல. ஓகேவா, அப்போ மூணு கிடையாது. அடுத்து நாலில் வந்து எவ்வளோ ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போமா, ஒன்று ரெண்டு மூணு நாலு. இது வந்துட்டு இது அப்படி ஆகிடுது. அடுத்து பிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிடிஇ, இது ஒன்று வருதா, ஒன்று பிசிடிஇ. ஓகேவா, அடுத்து சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சியிலேருந்து நாலு எடுத்தோன்னா இது நாலும் தான் வருது, இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அடுத்து டிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஇஎஃப்ஜி, ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண, ஒரு சாரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா, டிஇஎஃப்ஜி. அடுத்தது இலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, வரல, ரெக்டாங்கிள் தான் வருது. அடுத்து எஃப்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா என்ன வருது, எஃப்ஜிஹெச்ஏ வந்து என்ன பண்ணுது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது, இது நாலு லெட்டர்ஸ் தான், ஸோ இதுலேயும் வராது. ஓகேவா, அடுத்து ஹெச்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்ஏபிசி, இது நாலும் வந்துட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, அப்போ மொத்தம் எத்தனை ஃபார்ம் பண்ணியிருக்கு, நாலு ஃபார்ம் பண்ணியிருக்கு. நாலில் நாலு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னாகும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிடுது, ஒரு ட்ரையாங்கிளை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு மேலே என்ன ஆகுது, ஒரு ஸ்கொயருக்குள்ளே ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா, அப்போ இருக்கிறது மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வரும், எயிட் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் வந்துட்டு எவ்வளோ, ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட்டு, எயிட் ப்ளஸ் எயிட் எவ்வளோ, எவ்வளோ, சிக்ஸ்டீன். ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு, சிக்ஸ்டீன் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதில் வந்துட்டு எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதோட ஆன்சரை நான் பிக் பண்ணுறேன். ஸ்டே டியூன், தேங்க்யூ. எந்த ஸ்டெப்பாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.